இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, தாயாம் திரு அவை இன்றைக்கு புனித லூயிஸ் தே மரிலாக் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இவர் பிறந்தது பிரான்ஸ் தேசத்தில் ஒரு பணக்கார குடும்பத்தில். மிக இளைய வயதிலேயே தன்னுடைய தாயை இழந்து விடுகிறார் இந்த லூயிஸ் தே மரிலாக் என்பவர். தந்தை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு இரண்டாவது திருமணத்தில் வந்த இவருடைய சிற்றன்னை இந்த லூயிஸ் தே மரிலாக்கை மிகவும் சித்திரவதை செய்த ஒரு காரணத்தினால் தந்தை இந்த லூயிஸ் தே மரிலாக் என்பவரை வெகு தொலைவில் இருக்கிற ஆசீர்வாதப்பர் துறவு மடத்திற்கு சென்று படிக்க அனுப்புகிறார். அங்கே சென்ற பிறகு துறவு வாழ்க்கையின் மீது நாட்டம் கொண்ட இந்த லூயிஸ் தே மரிலாக் புனித கிளாரிஸ்ட் சபையில் தன்னை ஒரு துறவியாக இணைத்து கொள்ள அனுமதி கேட்கிற நேரத்தில் அந்த சபையினுடைய தலைமை துறவி இந்த லூயிஸ் தே மரிலாக் என்பவரிடத்தில், இறைவன் உங்களுக்கு வேறு திட்டங்களை வைத்திருக்கிறார், உங்களுடைய வாழ்வை ஒரு சுய ஆய்வுக்கு உட்படுத்தி பிறகு முடிவெடுங்கள் என்று சொல்லிவிடுகிறார். அதற்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு சுய ஆய்வு செய்து பிறகு தன்னுடைய தந்தையினுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு பிரான்ஸ் தேசத்தில் ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்து இளைஞனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். திருமணத்தில் மகிழ்ச்சியோடு இருந்த இந்த புனித லூயிஸ் தே மரிலாக் மிஷேல் என்கிற ஒரு பெண் குழந்தைக்கும் இவர் தாயாகிறார். அதற்கு பிறகு இறைவனுடைய சித்தம், அவருடைய கணவர் இறந்து விடவே தனியாக விடப்பட்ட இந்த லூயிஸ் தே மரிலாக் என்பவர் தன்னுடைய வாழ்வை இறைவனுக்கு முழுவதுமாக அர்ப்பணிக்க விரும்பி நோயுற்றோர், அனாதைகள், சமுதாயத்தினுடைய விளிம்பு நிலை மக்கள் இவர்களுக்காக பணி செய்து இறைவனுக்கு பணி செய்வதாக உணர்ந்து தன்னுடைய வாழ்வை புனிதத்தில் வாழத் தொடங்குகிறார். அன்புமிக்கவர்களே, இவருக்கு புனித வின்சென்ட் தே பவுல் என்பவருடைய அறிமுகம் கிடைக்கிறது. அவருடைய அறிமுகத்தோடு ஆண்களுக்கு பணி செய்வதற்கு பல துறவு மடங்கள் இருக்கின்றன, துறவு சபைகள் இருக்கின்றன. பெண்களுக்காக பணி செய்வதற்கு மிக குறைவான துறவு சபைகளே இருக்கின்றன என்கிற அறிவுரையை கேட்டு பெண்களுக்காக அன்பின் பணியாளர்கள் சபை என்கிற ஒரு பெண்களுக்கான துறவு சபையை இந்த புனித லூயிஸ் தே மரிலாக் ஆரம்பித்தார் என்றும், இந்த சபையானது இன்றளவும் உலகம் முழுவதும் இருக்கிற ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள் மற்றும் நோயுற்றவர்களுக்காக இன்றளவும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் கண்கூடாக பார்க்க முடியும். அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இறைவனுடைய திட்டங்களை தொடக்கத்தில் நம்ம புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டாலும், இந்த உலகத்தில் பொருளாதார ரீதியாக அல்லது உறவுகள் ரீதியாக நமக்கு இழப்புகள் ஏற்பட்டாலும், இறை பராமரிப்பு நம்மை வழிநடத்தும், இறை பராமரிப்பு நம்மை புனிதத்திற்கு அழைத்து செல்லும் என்பதற்கான சான்று தான் புனித லூயிஸ் தே மரிலாக் என்பவருடைய வாழ்வு. இவருடைய பரிந்துரையால் ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய சித்தத்தை, இறை சித்தத்தின்படி வாழ இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். கடந்த 2-3 நாட்களாக யோவான் நற்செய்தியிலிருந்து தான் நமக்கு வாசகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், இன்றைக்கு 7வது அதிகாரம். இந்த மூன்றிலையும் நம்ம பார்க்கிற பொழுது இயேசுவுக்கான எதிர்ப்பு, பரிசேயர்கள், சதுசேயர்கள் மற்றும் மறைநூல் அறிஞர்கள் இவர்களிடமிருந்து இயேசுவுக்கான எதிர்ப்பு ஒவ்வொரு நாளும் அதிகரிப்பதை நம்ம பார்க்கிறோம். முதல் நாள் அன்று கப்பர்நாகும்ல ஓய்வு நாளில் நோயுற்றவருக்கு அவர் குணப்படுத்தினார் என்கிற கோபம், எதிர்ப்பு ஆரம்பித்து, அதற்கு பிறகு தன்னை மெசியா என்று, கடவுளுடைய மகன் என்று இறைவனை பழித்துரைக்கிறான் அப்படி என்று மறுபடியும் அவருக்கான எதிர்ப்பு அதிகமாகிறது. 3வது நாளாகிய இன்று அவரை கொல்லுவதற்காக வழி தேடியதற்கான காரணம், அவர்களை நேரடியாகவே பார்த்து கடவுளை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படி என்று நேரடியாகவே இயேசு அவர்களை பார்த்து ஒரு விமர்சனம் செய்கிற ஒரு காரணத்தினால தான், அங்கு கை வச்சு இங்கு கை வச்சு கடைசியில் நாங்கள் கடவுளுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் அல்ல, அப்படி இருந்தாலும் நாங்கள் கடவுளை அறியாத ஒரு வாழ்வை வாழுகிறோமே அப்படி என்று அவர்களுடைய வெளிவேடத்தை சுட்டி காண்பித்த ஒரு காரணத்தினால் இயேசுவுக்கான எதிர்ப்பு வலுக்கிறது. இயேசுவை அவர்கள் கொல்ல வழி தேடினார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியைத்தான் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். அன்பு மிக்கவர்களே, இயேசு ஓய்வு நாளில் குணப்படுத்தியது ஒரு குற்றமா? சடங்கு சம்பிரதாயங்களை விட இறைவன் இரக்கத்தை விரும்புகிறார், எரிபலிகளை விட இறைவன் நேர்மையையும் இரக்கத்தையும் விரும்புகிறார் என்ற அந்த இறை வார்த்தைக்கு ஏற்றவாறு
ஓய்வு நாளில் குணப்படுத்தியதை ஒரு குற்றம் என இன்றைக்கு பரிசேயர்களும் சதுசேயர்களும் கருதுகிறார்கள். அன்பு மிக்கவர்களே, தந்தையாகிய கடவுள்தான் என்னை அனுப்பினார். நான் அவரை அறிவேன், அவர் என்னை அறிவார். அவர் என்னை பற்றி சான்று பகிர்ந்திருக்கிறார். அவருக்கு சான்று பகரவே நான் இந்த மண்ணுலகில் எல்லா அன்பு செயல்களையும் நான் செய்கிறேன். என் வார்த்தையை கேட்டு அவரில் விசுவாசம் கொள்பவர்கள் நிலை வாழ்வை பெறுவார்கள் அப்படி என்று சொன்னது குற்றமா? மூன்றாவது, இயேசு காலத்தில் வாழ்ந்த அந்த பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் வெளிவேடமானவர்கள் என்று அவர்களுக்கு எதிராகவே விமர்சனம் செய்தது ஒரு குற்றமா? அன்பு மிக்கவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டு அவரில் விசுவாசம் கொண்டவர்களை பற்றி நம்ம பார்க்கிறோம். இதே நற்செய்தி வாசகத்தில் இயேசுவின் மீது விசுவாசம் கொள்ளாமல் இயேசுவை கொல்ல தேடியவர்களையும் நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம். இயேசுவில் மீது விசுவாசம் கொண்டு உண்மைக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்த இந்தியாவினுடைய புனிதர்கள் என்று சொல்லலாம். அருட்சகோதரி ராணி மரியா, ஏழை எளியவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக அவர் குரல் கொடுத்த உரிமைக்காக போராடின ஒரு காரணத்திற்காக அவர் குத்தி கொலை செய்யப்பட்டு மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டார். நாம் வாழ்ந்த இந்த ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த அருட்தந்தை ஸ்டான் சுவாமி ஏழை எளியவர்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் மற்றும் விளிம்பு நிலை மக்களுக்காகவும் அதோடு கூட இயற்கையையும் இயற்கை வளங்களையும் பாதுகாக்க போராடியதற்காக நீதியற்ற முறையில் கைது செய்யப்பட்டு சிறையிலேயே மரணமடைந்தார் அருட்தந்தை ஸ்டான் சுவாமி. இப்படி நாம் வாழ்கிற இந்த உலகத்திலேயே இயேசுவுக்கு சான்று பகர்கிற வாழ்க்கையை வாழ்கிற ஆயிரம் ஆயிரம் இயேசுவினுடைய சீடர்களை நம்ம பார்க்கிறோம். நாம் நம்முடைய குடும்பத்தில் இயேசுவுக்கு சான்று பகர்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமா? கடினப்பட்டு உழைத்து பிள்ளைகளை கண்டிப்போடும் கனிவோடும் வளர்க்கிற ஒரு தந்தை இயேசுவின் உண்மைக்கு சாட்சி பகர்கிறார். அன்போடும் பாசத்தோடும் பரிவோடும் பிள்ளைகளுக்குரிய கடமைகளை செய்து கொடுத்து பிள்ளைகளை கிறிஸ்தவ நெறியில் வளர்க்கிற ஒரு தாய் இயேசுவுக்கு உண்மையாகவே சான்று பகர்கிறார். ஒவ்வொரு குடும்பத்திலும் பெற்றோருடைய வறுமையையும் வேதனையும் கண்டு பெற்றோர்கள் தங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு தியாகத்தையும் உணர்ந்து அதற்கேற்றவாறு ஒழுக்கத்தோடும் ஞானத்தோடும் கல்வி பயின்று பெற்றோருக்கு பெருமை சேர்க்கிற பிள்ளைகள் இயேசுவின் உண்மைக்கு சான்று பகர்கிறார்கள். இப்படியாக குருக்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் ஒவ்வொருவரும் இயேசுவினுடைய படிப்பினைகளுக்கு ஏற்றவாறு உண்மையின் வழியில் நடந்து பிறரென்பு பணிகளால் நம்முடைய வாழ்வை அலங்கரித்து நோன்பு இறைவேண்டல் இவற்றின் வாயிலாக இறைவனோடு தொடர்பில் இருக்கிற பொழுது நீங்களும் நானும் உண்மைக்கு சான்று பகர்கிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த தவ காலத்தில் இயேசுவின் உண்மை சீடர்களாய் உண்மைக்கு சான்று பகர ஒளிக்கு சான்று பகர இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.